கோல்டன் கிஃப்ட்ஸ் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சீம்பால். கிராமத்துலலாம் இதை கடம்பு பால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதை நம்ம எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். இது அரை லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதுக்கு 200 கிராம் சர்க்கரை வெல்லம் எடுத்துக்கோங்க. இனி நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. கொதிக்கட்டும். கொதிக்கிறது வரைக்கும் கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. மேக்ஸிமம் நமக்கு 10 மினிட்ஸ் ஆகும். கீழே அடிபிடிக்காமல் இருக்கிற மாதிரி கிளறி விட்டுட்டு இருங்க. அடிக்கடி சர்க்கரை கொதித்து நம்ம அந்த தண்ணியெல்லாம் வத்தின பிறகு அதுக்கு பிறகு சேர்த்துக்கலாம். கலகம் கெட்டியாக தொடங்குது. இந்த நேரம் கை கலறி விட்டுட்டே இருங்க. அடி பிடிச்சிடக்கூடாது. இந்த தண்ணியெல்லாம் வற்றி அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டால் போதும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி இம்யூனிட்டி பவருக்காக என்னெல்லாமோ கொடுக்குறோம். இது எங்கேயாவது யார்கிட்டையாவது கேட்டு ரேர் தான், கிடைக்கிறதுக்கு ரேர் தான். ஆனாலும் கேட்டு வச்சு பிள்ளைங்களுக்கு செய்து கொடுத்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிள்ளைங்களுக்கு ஃபீவர் அடிக்கடி வர பிள்ளைங்க, அப்படி சளி வரக்கூடிய பிள்ளைங்களுக்கெல்லாம் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்படி கொதிச்சு வரக்கூடிய டைமில் நம்ம வந்து சர்க்கரையை போட்டுக்கலாம். அரை லிட்டர் பாலுக்கு நான் 200 கிராம் சர்க்கரை சேர்க்குறேன். கூட கொஞ்சம் இனிப்பு வேணும், இல்லை இனிப்பு குறைவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறவங்க தேவைக்கேற்ப குறைச்சிக்கோங்க, இல்லைன்னா கூட்டிக்கோங்க. சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் நமக்கு நல்லா கரையணும் சர்க்கரை. இந்த மாதிரி கொதிச்சு கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் கூட வச்சு இப்படி கட்டியாக வர்றது வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்ருக்கலாம். இவ்வளோதான் இந்த ரெசிபி. இப்போ ரெடி ஆகிட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கிறோன்னு நான் நம்புகிறேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், அண்ட் லைக் பண்ணுங்கள், அண்ட் ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ.